26 branches, kammiyana fees, lifetime placement, part time jobs, free uniforms, free notebooks. அன்னமாலை மனதிருப்தி. அன்னமாலை இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து துறையில ஓட்டுநர்களும் நடத்துநர்களும் தனியாருக்கு டெண்டர் விடுறதாக புகார் ஒன்று. யார் சொன்னது? புகார் ஒன்று இன்னைக்கு நீங்க ஒருத்தர் சொல்லுங்க. அதாவது தனியார் மயமாக்குவது என்பது நிச்சயமாக கிடையாது. இது மிக தெளிவான செய்தி. 7200 பேருந்துகள் வாங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அது வாங்குகின்ற நடவடிக்கை துவங்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 புதிய பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு 300 புதிய பேருந்துகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தனியார் மயமாக்குவது என்று முடிவெடுத்துவிட்டால் அந்த 7200 பேருந்துகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதத்தில் தனியாரை கொண்டு வர முடியும். இது அரசு வாங்க வேண்டிய தேவையில்லை. எனவே அரசு இதை வாங்குகின்ற பொழுது தனியார் மயமாக்கல் என்ற கேள்வியே எழாது. இன்னொரு புறம் ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு எடுக்கின்ற நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக துவங்கி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 685 பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் பணியிலும் சேர்ந்து விட்டார்கள். மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு பணிக்கு எடுப்பதற்கான நடவடிக்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைமுறை முடிவதற்காக காத்திருந்து இப்பொழுது முடிவடைந்திருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்கியிருக்கின்றன. எனவே விரைவில் அந்த பணியாளர்களும் பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள். எனவே நிரந்தர பணியாளர்கள் எடுக்கும்போது அது எப்படி தனியார் மயமாக்கல் என்ற கேள்வி எழும் என்பதுதான் முக்கியமான செய்தி. அது அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசு சிறப்பான செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நிலையில் குற்றம் சொல்வதற்கு ஏதும் இல்லாத காரணத்தினால் அதை சொல்கிறார்கள். சில இடங்களில் ஓட்டுநர் நடத்தினை ஒப்பந்த முறையில் ஏன் எடுக்கிறோம் என்றால் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இதே போன்ற சூழல் இந்த கோடை விடுமுறைக்கு முன்பாக ஏற்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் சம்பளம் சரியாக கொடுக்க முடியாமல் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் கொடுக்க முடியாமல் ஓய்வு பெறுகின்ற வயதை 58 என்பது என்று இருந்ததை 60 உயர்த்திவிட்டு சென்றார்கள். அதன் காரணமாக கடந்த மே மாத வாக்கிலே அதிகமாக ஓய்வு பெறுகிற எண்ணிக்கை அதிகரித்தது. அந்த சூழலில் அரசு நடைமுறைப்படி உடனடியாக பணிக்கு எடுப்பது என்பது நேர்முகத் தேர்வு நடைபெற வேண்டும், எழுத்துத் தேர்வு நடைபெற வேண்டும், ஓட்டுநர் தேர்வு நடைபெற வேண்டும், மருத்துவ சான்றிதழ் பெற வேண்டும், இதையெல்லாம் முடித்து சேர்வதற்கான அரசு நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கான கால அவகாசத்திற்குள் அவர்களை பணிக்கு சேர்க்க முடியாது என்கின்ற காரணத்தினால் அந்த இடைக்கால ஒரு நிவாரணமாக ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்தினர் எடுக்கப்பட்டார்கள். அப்படி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் எடுக்கப்பட்ட காரணத்தினால் கோடை விடுமுறையில் எந்த பேருந்தும் நின்றது என்ற பிரச்சனை இல்லாமல் எல்லா பேருந்துகளும் இயக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாயும் வந்தது. எனவே இந்த ஓட்டுநர் நடத்தினர் ஒப்பந்த முறையில் இருப்பது என்பது ஒரு இடைக்கால நிவாரணம். புதிய பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக ஓட்டுநர் நடத்தினர் வந்த பிறகு இந்த ஒப்பந்த முறை கைவிடப்படும். அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டு விடுவார்கள். சென்னையில் புறநகர் பகுதியில் பேருந்து இல்லாத ஒரு பிரச்சனை போடுகிறது. அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாற்றியது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எனவே சென்னை நகர்ப்பகுதியில் இருந்த அத்தனை பேருந்துகளும் கோயம்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது மெல்ல மெல்ல கிளாம்பாக்கத்தை நோக்கி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா பேருந்துகளுக்கும் கிளாம்பாக்கத்திற்கு வர வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் அங்கே மக்கள் வர வேண்டும். அதேபோல் புறநகர் வளர்ச்சி என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டும் இருக்கிறது. எனவே அந்த தேவைக்கேற்ப மக்கள் அங்கங்கே கோரிக்கை வைக்கின்ற போது அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. எந்த இடத்தில் குறிப்பாக தேவை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பேருந்துகள் இயக்கப்படும். நன்றி. ரயில் நிறுத்தி இருக்கிற பகுதிகளில் தானே பேருந்து இல்லை? அதுதான் சிறப்பு பேருந்து அறிவிக்கப்பட்டு கடந்த வாரத்திலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய விழுப்புரம் கோட்டத்திலிருந்து செல்கின்ற பேருந்துகள் அத்தனையும் தாம்பரம் வரை சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது பல்லாவரையும் வரைக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பேருந்து ரயில்வே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எனவே அந்த பிரச்சனை இல்லாமல் தான் தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.